Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாகக்காய் வந்து எப்படி கசப்பு இல்லாமல் நம்ம பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படின் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் இந்த பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஆனால் நிறைய பேர் இதை தான் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட கசப்புத்தன்மைக்காக ஸ்கிப் பண்ணுவாங்க. அது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரத்தத்தை நல்லா ப்யூரிஃபை பண்ணும், வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் அழிக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து 10 நாளைக்கு ஒரு தடையாவது பாவக்காவை சமைச்சு சாப்பிட்ணும். அந்த கசப்பை நீக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். அதை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வந்து பாவக்காவை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாவக்காய் வந்து பாருங்கள், லைட் க்ரீன் கலராக இருக்குது. எப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி லைட் க்ரீனாக இருக்கிற பாவக்காவை சூஸ் பண்ணிங்கன்னா கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னொரு வகை பாவக்காய் வந்து டார்க் க்ரீனாக இருக்கும், அது ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கும். அது விதைகள் வந்து ரொம்ப முத்தனதாக இருந்தாலும் பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லைட் க்ரீனாக இருக்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மார்க்கெட்டில் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ளே வந்து பழுத்து போயிடுச்சு அப்படிம்பாங்க. இதை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, ரெண்டு கார்னரும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது பெருசாக இருக்கனால இதை வந்து ஒரு 3 துண்டுகளாக போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு கூட இது ஒன்றுமே ஆகாது. அது ஃபுல்லுமே வந்து இந்த காம்போடு இப்படி இருக்கும்போது தான் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாவக்காயில் கசப்பு கொடுக்கக்கூடியது வந்து இது மேலே இந்த முள் முள்ளாக இருக்கிறது தான். இந்த மேலே இந்த முள்ளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நீக்கிடணும். நம்ம பாவக்காய் சமைக்கிறதா இருந்தால் இந்த மேலே இருக்கிற முள்ளை இந்த மாதிரி எடுத்துடணும். நிறைய பேருக்கு இந்த கசப்பு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் மைல்டாக எடுத்தால் போதும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நல்லாவே எல்லாமே எடுத்துடலாம். நல்லா ஸ்க்ரேப் பண்ணி இப்படி ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் பாதி அளவு கசப்பு வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து பாவக்காவை விடவே மாட்டீங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபேவரேட்டு, எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முள்ளை வந்து நல்லா நம்ம எடுத்துடணும். இப்போ லைட்டாக தான் இருக்குது, இன்னும் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டஃப்டு பாவக்காய் செய்கிற மாதிரி இருந்தால் இதை கட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டஃப்டு பாவக்காய் செய்யும்போது சின்ன சின்ன பாவக்காய் தான் வாங்குவீங்க. நான் அப்போ பெருசாக இருக்கனால இப்படி கட் பண்ணிட்டேன். இந்த சென்டரை வந்து நீங்கள் நல்லா இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நல்லா ஸ்கூப் அப் பண்ணி எடுத்துடுங்க. உள்ளே நிறைய உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுடுங்க. மேலேயும் உள்ளேயும் எல்லாம் பெசரிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கசப்பு தெரியாது. செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் பொரியலுக்கு கட் பண்ணுறதா இருந்தாலும் பொரியலுக்கோ, இல்லை குழம்புக்கு கட் பண்ணுறதா இருந்தாலும் ரவுண்ட் ரவுண்டாவோ அந்த பாவக்காவை நல்லா இது போல் மேலே ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நான் உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் நிறையா உப்பு சேர்த்து அந்த பாவக்காவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் கசப்பு போயிடும். தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா, பாவக்காவை இதே போல் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தயிரில் ஊற வைப்பாங்க. அதுவும் ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, பாவக்காய் வந்து புளி தண்ணியிலையும் மஞ்சள் உப்பு சேர்த்து அதில் ஊற வைப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்ம் வாட்டரில் தண்ணி நல்லா கொதிக்கும்போது, வார்ம் வாட்டரில் தண்ணி கொதிக்கும்போது இந்த பாவக்காவை சேர்த்து கொஞ்சம் சுகரோ இல்லைன்னா வெல்லமோ சேர்த்து கொதிக்க வைப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் வந்து தயிரும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து இந்த பாவக்காவை கொதிக்க வைப்பாங்க. இந்த மெத்தடில் எந்த ஒரு மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் நான் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து
உப்பு தான் பிசறி வைப்பேன். பாவக்காவ இந்த மேலே இருக்கிறது இதெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு பொரியலுக்குனா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு மணி நேரம் கிட்டே ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த உப்பு தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிருக்கும், அந்த கசப்பு வந்து அதில் இறங்கியிருக்கும். அதை வந்து நல்லா நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணியில் கழுவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டியான இந்த பாவக்காய் கசப்பு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸு வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியில் கூட இதை ஊற வைப்பாங்க. நான் நிறையா டிப்ஸு சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் சமைச்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.